உண்மையாகவே நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளேலேருந்து ஈவன் பசங்க சின்ன பசங்க நடித்ததுலேருந்து அவங்க நேச்சுரலாக நடித்ததுலேருந்து அவங்க லாங்குவேஜ் எல்லாமே ஆப்டாக இருந்தது. உண்மையாகவே படத்துக்கு வந்துட்டு வாழைங்க பேர் வச்சது கரெக்டாக தான் இருந்தது. ஃபைனலாக அந்த சாப்பாடுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அண்டு அந்த சின்ன குழந்தைய வந்துட்டு அந்த கஷ்டப்பட்டு அவங்கள வேலைக்கு அனுப்புறது இது எல்லாமே ஸ்க்ரீன் பிளேயில் நல்லா இருந்தது. ஃபைனலாக அவங்க அந்த டெத்தும் போது அந்த அழுதது மார்னிங் ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க கத்தும்போது என்ன மீனிங்கில் கத்திருப்பாங்க நம்ம தெரியவே தெரியாது இல்லையா. ஸோ லாஸ்ட்டில் அந்த கத்துனது எதுக்காக கொண்டு வந்தது சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன் பிளேன்னு எல்லாமே நடந்தது. ஃபைனலாக அந்த பசிக்காக அவன் எவ்வளோ தூரம் அலைஞ்சான் பசிக்காக அலைஞ்சது அப்போ அந்த மீனிங் என்ன வந்தது அப்படின்னா பசிக்காக அந்த அவங்க வந்துட்டு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த மணிக்காக இவ்வளோ ஏர்ன் பண்ணி அவங்க இறந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேயும் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து லைக்கு கண்ணை சிமிட்டவே இல்லை. இந்த படம் லாஸ்ட் வரையும் கண்ணை சிமிட்டாமல் போயிட்டே இருந்தது. ஸோ வெரி வெல், தேங்க்யூ ஃபார் திஸ் மூவி. நானும் டீச்சர் தான். ஸோ ஒன்ஸ் நான் டீச்சராக இருக்கும் போதே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சும்மா இந்த லவ்லியாக நம்மளுக்கு பண்ணுவாங்க இல்லையா. ஸோ என்ன நானே பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த டீச்சர் கேரக்டர், என்ன நானே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. லைக்காக வந்துட்டு அது ஒரு தப்பான லவ்வாக காட்டாமல் அது ஒரு ஒரு பியூர் லவ்வாக காட்டியிருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது படத்தில். வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. லாங்குவேஜ் அவங்க பேசுவாங்க இல்லையா, சின்ன சின்னதாக ஓட்டுறது. நம்ம வந்துட்டு நம்ம சின்ன பிள்ளைய நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நோட்டில் வந்து நம்ம கிறுக்கும்போது அவங்களுக்கு இருக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளதை வந்துட்டு இங்கே ரியலாகவே காட்டியிருந்தாங்க. அந்த சட்டையை கிழிச்சும் போது நீ என் சட்டையை தாடா அப்படின்னு கேட்டது எல்லாமே ரியலாக இருந்தது. நம்ம எப்படி நேச்சுரலாக நம்ம என்ன பண்ணுவோம் அதே இதை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வெரி வெல். கண்டிப்பாக முன்னாடிலாம் வந்துட்டு நம்ம மணியை ரொம்ப ஈஸியாக செலவு பண்ணிடுவோம். ரொம்ப ஈஸி. ஒரு நூறுரூவாங்கிறது இப்போ 1000 ரூபா நம்ம ஈஸியாக செலவு பண்ணிடுவோம். முன்னாடி 100 ரூபா இருந்தது இப்போ 1000 ரூபா ரொம்ப ஈஸியாக செலவு பண்ணிடும். பட் ஒவ்வொரு மணிக்குமே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இதில் காட்டும் போது நம்மளுக்கே ரியலைஸ் ஆனிச்சு. நம்ம ஒரு மணி எவ்வளோ ஈஸியாக செலவு பண்ணிடுவோம் பட் அதுக்காக அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இதில் ஈஸியாக காட்டியிருந்தாங்க. ஸோ சூப்பர், வெரி வெல். அஷ்வல் நல்லாவே இருந்தது அவங்க அம்மா பெர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட்டில் வந்துட்டு அந்த பொண்ணு இறக்கும்போது அந்த பையனை நான் சாப்பிடவே விடாமல் நான் ஆக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த பிளேட்டை எடுத்து இது பண்ணும்போதெல்லாம் ரியலி வந்துட்டு உண்மையாகவே ஒருத்தவங்க இறந்து போனால் அவங்க எவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க அவங்களோட கஷ்டம் எல்லாத்தையுமே இதில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நல்லாவே இருந்தது. ஒவ்வொரு படத்துக்குமே மியூசிக் வந்து ஒரே மியூசிக்ங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் வேரி ஆகிட்டே இருந்தது. பட் அந்த மீனிங் இருக்கு இல்லையா, அந்த மீனிங் வந்து டிஃபர் வந்துட்டே இருந்தது. அந்த பாட்டுக்கு அந்த சீனரிக்கு என்ன பாட்டு அந்த பாட்டில் எவ்வளோ மீனிங் கொடுத்ததுங்கிறது அதில் இம்பார்ட்டண்டாக இருந்தது. ஸோ ரொம்ப வெரி வெல், நல்லாவே இருந்தது. மாரி செல்வராஜ்னா இந்த மாதிரி மக்களுக்கான படமாக இருக்கும் அப்படின்னு எப்படி இருக்கு? டோட்டலி எல்லாருமே நான் ஃபஸ்ட்டு இதை பார்க்கும்போது எல்லாருமே சொன்னாங்க மாரி செல்வன்னா கண்டிப்பாக வந்து அது ரிலேட்டட் பண்ணி தான் எடுப்பாங்க, கண்டிப்பாக இதுவும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன இடத்துலேருந்து டோட்டலி நான் அப்படி கிடையாது, நான் காமனாகவே எடுப்பேன். இதே மாதிரி நான் சொசைட்டிக்கு நான் என்ன கொடுக்க வரேன்னு நான் தெரிஞ்சால் போதும். நாட் ஓன்லி அவருடைய பிம்பத்தை அப்படியே மாற்றி கொடுத்துருந்தார், அது ரொம்பவே நல்லா இருந்தது. டோட்டலி எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாரி செல்வன்னா இது தான் அப்படின்னு சொன்னதை டோட்டலி இல்லை மாரி செல்வன் இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் மூவி. நல்ல படம் ப்ரோ, எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய படம். நிறைய லைஃப் லெசன்ஸ் இருக்குது படத்தில். படத்தில் தான் சொன்ன மாதிரி நிறைய லைஃப் லெசன்ஸ் இருக்குது. ஒரு லைஃப் ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ க்ரூவலாக இருக்கும் அப்படின்றத நல்லா காட்டுவீங்க. எதிர்பாராமல் இருக்கிறது தான் நடக்கும் லைஃப்பில் அதான்றது. அப்போ படம் சூப்பராக இருந்துச்சு சார். பிடிச்சி எல்லா கிளைமேக்ஸ்லையும் எல்லாமே கதாபாத்திரம் எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாமே வேறு லெவல், எல்லாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம், வேறு லெவலில் இருந்தது படம். நீங்களும் வந்து குடும்பத்தில் பாருங்கள். எல்லாமே மக்களோடைய தான், எல்லாம் சூப்பராக இருந்தது, வேறு லெவல். நான் ஒரே வார்த்தை வேறு லெவல் சூப்பராக இருந்தது, அருமையாக இருந்தது. ஃபேமிலியோட வந்து பாருங்கள். ஓகேவா.